பேசும் கிளி. வேம்பூர்ல வேலப்பன்கிற பணக்காரன் இருந்தான். அவன் தன்னை மிஞ்சின பணக்காரனோ அறிவாளியோ அந்த ஊர்ல கிடையாதுன்னு நினைச்சான். வெளியூர் போனா அங்கு பார்த்த அதிசய பொருளை வாங்கிட்டு வந்து தன்னோட ஊரார்கிட்ட காட்டி, அது போல பொருள் அந்த ஊர்ல வேறு யார்கிட்டையும் இல்லைன்னு கர்வத்தோட சொல்லுவான். ஒரு நாள் யாரோ ஒருத்தன் அவன்கிட்ட, நம்ம ஊர் ராமப்பன் கிட்ட பேசும் கிளி இருக்குதே, அது போல உங்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்டான். வேலப்பனும், பேசும் கிளியா? அப்படி ஒன்றும் உலகில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டதில்லையேன்னு சொன்னான். அதுக்கு அந்த மனிதன், இருக்கு, ராமப்பன் வீட்டுக்கு போய் பாருங்க, அப்போ தெரியும்னு சொன்னான். வேலப்பன் உடனே ராமப்பன் வீட்டுக்கு போனான். அப்போ ராமப்பன் தன்னோட வீட்டுக்கு கொல்லையில் இருந்ததுனால வேலப்பன் கூப்பிட்டது அவன் காதில் விழல. வேலப்பன் வீட்டுக்குள்ள நின்று சுத்திலும் பார்த்தப்போ ஒரு குரல், வாங்க உட்காருங்க, ராமப்பா வீட்டில் தான் இருக்கிறாரு, இதோ வந்துடுவார்னு சொன்னது. வேலப்பன் சுத்தியும் பார்த்தான். அந்த குரல் ஒளி மூளையில் உள்ள கிளி கூண்டில் இருந்து தான் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். மறுபடியும் கிளி அதே வார்த்தைகளை சொன்னோன்ன வேலப்பன், ஆ, கிளி பேசுதே, என்ன அதிசயம்னு ஆச்சரியப்பட்டான். அப்போ ராமப்பன் வீட்டுக்குள்ள வந்தான். வேலப்பன் வந்ததை பார்த்து, வாங்க என்ன விசேஷம்னு கேட்டான். வேலப்பனும், நான் ஏதோ வேலையா போனப்ப யாரோ பேசுற குரல் கேட்டது, உள்ளே வந்து பார்த்தா அப்படி பேசுனது இந்த கிளிதான்னு தெரிஞ்சுது, இதை எனக்கு விலைக்கு கொடுக்கறியான்னு கேட்டான். ராமப்பனும், விலைக்கா? முடியாது, எவ்வளவு சிரமப்பட்டு நல்ல வார்த்தைகள் சொல்லி கொடுத்து இதை பேச பழக்கியிருக்க, இதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். வேலப்பனும் விடாம, நீ மட்டும் இதை எனக்கு கொடுத்தா 100 ரூபாய் தரேன்னு சொன்னான். ராமப்பன் அந்த கிளியை 5 ரூபாய் கொடுத்து ஒரு மலைவாசிக்கிட்டேருந்து வாங்கினான். அதுக்கு வேலப்பன் 100 ரூபாய் கொடுக்கறதா சொன்னதை கேட்டு அந்த கிளிக்கு இன்னும் கொஞ்சம் அதிக விலை கிடைக்கும்னு நினச்சி கொஞ்சம் பிகு செஞ்சான். முடிவில் அதை 200 ரூபாய்க்கு கொடுப்பதா சொல்லி, இதோ பாரும், இப்போது விலைக்கு இதை வாங்கிட்டு நாளைக்கு வேண்டான்னா நான் பணத்தை திருப்பி தரமாட்டேன், விலைக்கு வித்தேன்னா வித்தது தான், தெரிஞ்சுதான்னு சொன்னான். வேலப்பனும் அதுக்கு சம்மதிச்சு 200 ரூபாய் கொடுத்து ராமப்பன் கிளியை எடுத்துட்டு போனான். ஆனால் 3 நாட்களுக்கு அப்புறம் அவன் அந்த கிளியோட ராமப்பன் வீட்டுக்கு போய், இந்த கிளிக்கு நேத்திலிருந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, முட்டாள், கழுதை, தடிமாடுங்கிற வார்த்தைகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு, இந்தா நீயே இதை வச்சுக்க, இது எனக்கு வேணாம், என்னோட பணத்தை திருப்பி கொடுன்னு சொன்னான். ராமப்பனும், எனக்கு வேண்டாம், அன்னைக்கு விற்கும்போதே திரும்ப வாங்கி கொள்ள மாட்டேன்னு சொன்னேனே, உனக்கு வேணான்னா அதை எங்கேயாவது கொண்டு போய் விடுன்னு சொன்னான். வேலப்பனுக்கு கோபம் வந்து ஒளிஞ்சு போன்னு கிளியை பறக்க விட்டுட்டு போயிட்டான். கிளி பறந்து போனது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராமப்பன் மனைவி ஓடி வந்து, கிளி நம்ம வீட்டுக்கே வந்துட்டு, ஆனால் முன்போல நல்ல வார்த்தைகளை பேசாம கண்டபடி வசை மாறி பொழியுதுன்னு சொன்னான். ராமப்பனும் சிரிச்சுக்கிட்டே, கவலைப்படாத, அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்ல வார்த்தைகளா சொல்ல போகுது பாரு, அதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை பாதாம் பருப்பு கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னா அது கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடும், இந்த விஷயத்த அந்த மலைவாசி என்கிட்ட சொல்லியிருந்தான், ஆனால் நான் அதை வேலப்பன் கிட்ட சொல்லலை, அதனால தான் அது பாதாம் பருப்பு கிடைக்காததுனால திட்ட ஆரம்பிச்சுது, நான் அதுக்கு பாதாம் பருப்பை கொடுக்குறேன், அதை சாப்பிட்டுட்டு நல்ல வார்த்தைகளா அது மறுபடியும் சொல்லும் பாருன்னு சொல்லி பாதாம் பருப்பை கொடுத்தான். கிளியும் அதை தின்னதுக்கப்புறம் முன்போல நல்ல வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சுது.